ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரிட்ஜ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு 10 பாயிண்ட் பார்ப்போம். முதலாவதாக ஃப்ரிட்ஜு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஃப்ரிட்ஜை நம்ம 2 காரணத்துக்காக யூஸ் பண்ணுறோம். ஒன்று, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இயற்கையாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறக்காக. உதாரணத்துக்கு இப்போ நம்மளோட காய்கறி பல வகைகள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கல, ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அது வீணாக போகிறதுக்குரிய டைம் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ ஒரு 3 நாளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய காய்கறியை 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நம்ம வச்சிருந்து பயன்படுத்தலாம். இது இயற்கையாகவே குளிர்ந்த வெப்பநிலையில் இருக்கையில் பழங்களாக இருக்கட்டும் இல்லை காய்கறிகளாக இருக்கட்டும் அதிக நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணுயிர் பெருக்கத்தால் நம்மளோட உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இதை பயன்படுத்துகிறோம். நம்மளோட உணவுப் பொருள்களில் இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து 2 வகைப்படும். ஒன்று, அது அதிகமாக சூடு பண்ணல சாகக்கூடிய நுண்ணுயிர்களும் அதிகமாக குளிர் போகல சாகக்கூடிய நுண்ணுயிர்களும் இருக்குது. ஆனால் பொதுவாகவே நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் சராசரியாக 20-30 டிகிரி சென்டிகிரேட்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரை விட அதிகமாகல இந்த நுண்ணுயிர் பெருக்கங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ரூம் டெம்பரேச்சரை விட நமக்கு அது கம்மியாக போகல நுண்ணுயிர் பெருக்கம் வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் ஃப்ரிட்ஜோட அடிப்படை. ஸோ எப்பெல்லாம் நம்ம கம்மியான டெம்பரேச்சரில் நம்ம உணவுப் பொருட்களை மெயின்டைன் பண்ணுறோமோ அப்போ இந்த நுண்ணுயிர் பெருக்கம் வந்து கம்மியாக இருக்கும். என்னோட வார்த்தையை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் பெருக்கம் கம்மியாகும்னு தான் சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நுண்ணுயிர்கள்லாம் கொல்லப்படுறது கிடையாது. நார்மல் ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளார வைக்கல இந்த நுண்ணுயிர்களோட பெருக்கம் தான் கம்மியாகுதே ஒழிய இந்த நுண்ணுயிர்கள் கொல்லப்படுறது கிடையாது. ஏன் அப்படின்னா, அடிப்படையில் குறைந்த வெப்பநிலையில் இறக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில் வைக்கல தான் இறக்கும். அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா அதிக வெப்பநிலையில் இறக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் பார்த்தீங்கன்னா இறக்காது. இதை நாம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்ப அதிக வெப்பநிலையில இறக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்களும் இல்ல கம்மியான வெப்பநிலையில இறக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்களும் இந்த நார்மல் ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட்ல பெருக்கம் தான் கம்மியா இருக்கும். திரும்ப எடுத்து கொஞ்ச நேரம் வெளியில வச்சிருந்தாலும் அது திரும்ப பெருகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை நாம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ எதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜை யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று, நம்மளோட காய்கறி பல வகைகள் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. ரெண்டாவது, நம்மளோட உணவுல இருக்கிற நுண்ணுயிர்களை வந்து அதோட பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காகவும் தான் ஃப்ரிட்ஜை நாம யூஸ் பண்றோங்கிறது தான் முதல் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, எந்தெந்த பொருளை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. நாம எந்தெந்த பொருளை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செய்து, இந்த புளி கருக்குது அதுக்காக நான் புளியை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறேன், மாவுல வண்டு வைக்குது, மிளகாத்தூள்ல வண்டு வைக்குது, அதனால நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறேன்னு தயவு செய்து ஃப்ரிட்ஜை பயன்படுத்தாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் இந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து இருக்கிற சில வகையான கெமிக்கல்கள், அது வந்து குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் சொல்லுவாங்க, ஃப்ரீயான்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து நம்ம உடம்புக்கும் சரி நம்மளோட சுற்றுச்சூழலுக்கும் கெடுதலை உண்டு பண்ணக்கூடிய இந்த கெமிக்கல்ஸோட அளவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க நாங்க கம்மியான சாப்பாடு தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து சாப்பிடறோம் சொல்லுவாங்க. ஆனா அந்த பொருள்கள் வந்து ரொம்ப நாள் கணக்கில் இருக்கிறதுனால இந்த கெமிக்கல்ஸ் வந்து அதுல ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த கெமிக்கல் எக்ஸ்போஷர் கம்மியா இருக்கு. நம்ம உணவுப் பொருட்களை வந்து எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கலாம். ஏன்னா நமக்கு தேவை அங்கே இருந்து டெம்பரேச்சர் மட்டும்தான், அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து இருக்கிற கெமிக்கல்ஸ் கிடையாது. ஸோ அதை நாம குறைக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ள எந்தெந்த பொருளை எந்தெந்த அறைகளில் நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். இதை நம்ம பார்க்கல நம்ம குறிப்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இன்டர்நெட்ல போய் தேடுவோம். பொதுவா நம்மளோட இன்டர்நெட் இங்கிலீஷ்ல நம்ம தேடுறதுனால யூகே யூஎஸ் பேஸ்டா இருக்கும். அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜை பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்டே கீழே இருக்குது. ஸோ அங்க வந்து அவங்க இதை இங்க கீழே வைங்க, இதை அதுக்கு மேல வைங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது எல்லாமே கன்ஃபியூஷனை கொடுக்கும். ரெண்டாவது, நம்மளோட டெம்பரேச்சர் நம்ம ஊர்ல நம்ம செல்சியஸ்ல மெஷர் பண்ணுவோம், ஆனா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரன்ஹீட்ல மெஷர் பண்றாங்க. ஸோ இது 2 காரணங்களுக்காக நம்ம இன்டர்நெட்ல பார்க்கல நம்ம தவறா வழிநடத்தப்படுவோம், நமக்கு பல விஷயங்கள் புரியாம போகும். நான் டோர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். டோர்ல என்னென்ன பொருட்கள் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா நம்ம முட்டை வைக்க கூடாது. ஏன் அப்படின்னா, முட்டை ஸ்லிப் ஆகி விழுகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம டோர்ல தான் இருக்கிறதுலே கம்மியான டெம்பரேச்சர் இருக்கும், அது நம்மளோட முட்டைக்கு ஏத்த டெம்பரேச்சர் இல்ல. அதே மாதிரியே எந்தெந்த பொருள் எல்லாம் வந்து நம்ம ஷெல்ஃப்ல வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிருப்பாங்க. அதாவது கூல் ட்ரிங்க்ஸ், கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி சில பொருட்களை சேர்த்திருப்போம், ஊறுகாய் மாதிரியான ஐட்டத்தை நாம டோர்ல வைக்கலாம். அதே மாதிரியே வந்து நம்ம குடிக்கிறதுக்குரிய தண்ணீரையும் டோர்ல வைக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீசர்ல எதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரா மீட், சமைக்கப்படாத மாமிசம், அது ஃபிஷ்ஷா இருந்தாலும் சரி, மட்டன் சிக்கன் இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே ஃப்ரீசருக்குள்ள இருக்கணும். அதுக்கு கீழே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எளிதில் கெட்டு போகக்கூடிய ஐட்டமா இருக்கணும். அதாவது தேங்காய் சம்பந்தமான ஐட்டங்கள் அல்லது பால் இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் அதுக்கும் கீழே இருக்கணும். அதுக்கு கீழே வந்து சமைக்கப்பட்ட உணவுகளும், அதுக்கு கீழே சமைக்கப்படாத உணவுகளும், கடைசியா இருக்கிற ரேக்ல நம்ம காய்கறிகள் மற்றும் பழ வகைகளை வைப்போம். இதுதான் நீங்க வந்து எந்த பொருளை எங்க சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்கான 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், எந்தெந்த பொருளை எவ்வளவு நாள் சேமிக்கணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சமைச்ச உணவா இருக்கட்டும் அல்லது பால் தண்ணி இந்த மாதிரியான ஐட்டம்லாம் ஒரு சில நாள்கள் மட்டும்தான் வச்சிருக்கணும். அதே மாதிரியே சமைக்காத சில உணவுகளா இருக்கட்டும், முட்டையா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், காய்கறிகளா இருக்கட்டும், இதெல்லாம் 1 வாரம் வரைக்கும் இருக்கலாம். சமைக்கப்படாத மீட்டா இருக்கட்டும் அல்லது ட்ரிங்க்ஸ், கோகோ கோலா இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் அதிகபட்சம் 1 மாசம் நம்மளோட ஃப்ரிட்ஜுக்குள்ள
இருக்கலாம். ஒரு ஜெனரல் ரூல் என்ன அப்படின்னா, 3 மாசத்துக்கு மேல எந்த விதமான உணவுப் பொருட்களுமே நம்மளோட ஃப்ரிட்ஜ்ல இருக்கக்கூடாது. இதுதான் 3வது பாயிண்ட், எவ்வளவு நாள் நாம உணவை சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அடுத்து எவ்வளவு நேரத்துக்குள்ள நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிறது. நம்மளோட சமையல் சமைச்சதுக்கு அப்புறம் நம்மளோட உணவை குறைந்தபட்சம் 2 மணி நேரத்துக்குள்ள அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள உள்ளார போயிருக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த நுண்ணுயிர் கண்டாமினேஷன், மைக்ரோ ஆர்கானிசம் கண்டாமினேஷன் வந்து அதிக நேரம் ஆக ஆக அதிகமா இருக்கும். நம்மளோட சாப்பாடை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கல, இந்த மல்டிபிளிகேஷன் தான் அரெஸ்ட் ஆகும், பெருக்கம் தான் கட்டுப்படுத்தப்படுமே தவிர இந்த கண்டாமினேட்டான நோய் கிருமிகள் எல்லாம் கொல்லப்படாது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ 4வது பாயிண்ட், எவ்வளவு நேரத்துக்குள்ளார ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துக்குள்ள ஸ்டோர் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு உணவை எடுத்து சாப்பிட போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இது கெட்டு போயிருக்கும் அப்படின்னு சந்தேகம் இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்மெல் பண்ணி பார்ப்போம். ஸ்மெல் பண்ணி ஒரு கெட்ட வாடா வந்துச்சுன்னா கண்டிப்பா அது கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா அது வரல அப்படிங்கிறதுக்காக, அது கெட்டு போகல அப்படிங்கறத வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியாது. நிறைய நேரங்கள்ல இந்த கண்டாமினேஷன் இருக்கும். சோ எப்பெல்லாம் நமக்கு சந்தேகம் அதிகமாகுதோ, குறிப்பா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நாள் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படிங்கிற வரையில அந்த பொருட்கள் எல்லாம் டிஸ்கார்ட் பண்றது எவ்வளவோ நல்லது. இந்த ஸ்டோரேஜ் பண்றதுக்கு முன்னாடி, ஸ்டோரேஜ் பண்றது 2 மணி நேரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்கேன், பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம மனசுக்குள்ள நம்மளே கேட்டுக்கணும், இப்ப நான் ஸ்டோர் பண்ற இந்த உணவை எப்ப நான் திரும்ப சாப்பிட போறேன், நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எப்ப சாப்பிட போறாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். ஒரு 3-4 நாளைக்கு அந்த உணவை நம்ம எடுக்கவே போறது இல்லை அப்படின்னா, சமைச்ச உணவா இருந்தா தயவு செய்து நேரடியா அதை குப்பை தொட்டியில போட்டுருங்க. இந்த ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது நம்ம குப்பை தொட்டியில போட மனம் இல்லாதவங்களுக்கு இதுக்குள்ள போட்டு வைப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப எடுத்து அதை குப்பை தொட்டிக்குள்ள போட்டுருவாங்க. ஸோ தயவு செய்து ஃப்ரிட்ஜை ஒரு குப்பை தொட்டியா யூஸ் பண்ணாதீங்க. அந்த உணவை திரும்ப எடுத்துக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் அதை உள்ளர வைங்க, இல்லைன்னா உள்ளர வைக்கவே வைக்காதீங்க. நம்ம 6வதா முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கியூமுலேட்டிவ் எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளவு நாள் வந்து நம்ம ஒரு பொருளை வச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஃப்ரிட்ஜை ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்துவோம் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க கம்மியாக பயன்படுத்துகிற அந்த பொருளும் பார்த்தீங்கன்னா மாத கணக்கில் உள்ளர இருந்து சாப்பிட்டுருப்பாங்க. இந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து இருக்கிற சில வகையான கெமிக்கல்கள், அது வந்து குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ரியான்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ்லாம் வந்து நம்ம உடம்புக்கும் சரி நம்மளோட சுற்றுச்சூழலுக்கும் கெடுதலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸ் இருக்கு. ஸோ இந்த கெமிக்கல்ஸோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க நாங்கள் கம்மியான சாப்பாடு தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து சாப்பிட்றோம்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த பொருள்கள் வந்து ரொம்ப நாள் கணக்கில் இருக்கிறதுனால இந்த கெமிக்கல்ஸ் வந்து அதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எவ்வளோ வேகமாக நம்ம உணவுப் பொருட்கள் போதோ அவ்வளோ வேகமாக நம்ம அதுலேருந்து வெளியில் எடுக்கவும் பார்க்கணும். அப்படி எடுத்து நம்ம சாப்பிடல, இந்த வகையான கெமிக்கல் நம்ம உடம்புக்குள்ள போறது ரொம்ப கம்மியா இருக்கும். அது என்ன விளைவுகளை ஏற்படுத்துதுங்கிறது நமக்கு இன்னும் சரியா புரிதல் இல்லை அப்படின்னாலும், அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அதோட விளைவுகளை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். 7வதா எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, ஃப்ரிட்ஜ்ல எவ்வளவு டெம்பரேச்சர் வைக்கணும். நம்ம இன்டர்நெட்ல பார்க்கல, ஃபாரன்ஹீட்ல போட்டிருப்பாங்க. நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் வந்து 25 அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சரை நம்ம 4ல மெயின்டைன் பண்ணலாம். 4ங்கிறது நல்ல ஒரு ஆப்டான டெம்பரேச்சர் நம்ம ஃப்ரிட்ஜை மெயின்டைன் பண்றதுக்கு. ஃப்ரீசர் அப்படின்னு வரையில -19 டிகிரி வரைக்கும் வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ முன்னாடியெல்லாம் வந்து இந்த செட்டிங் ஃப்ரிட்ஜில் வர்றதில்லை, இப்போ இந்த செட்டிங் வர்றதுனால எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்குது எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஃப்ரிட்ஜை நம்ம வாரம் ஒரு தடவை சுத்தம் பண்ணணும். வாரம் ஒரு தடவைன்னு சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் நம்ம மாதம் ஒரு தடவையாவது நம்ம சுத்தம் பண்ணியிருக்கணும். சுத்தம் பண்ணுறதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒன்று இந்த கெமிக்கல் எக்ஸ்போஷர்லேருந்து தடுக்க முடியும், ரெண்டாவது அங்கே பழசாக இருக்கிற பழைய உணவுப் பொருட்கள், வீணாக போய் கிடக்கிற உணவுப் பொருட்களை நம்மளால் எடுத்து சுத்தம் பண்ண முடியும். அதனால வாரம் ஒரு தடவை இல்லை அப்படின்னாலும் மாசம் ஒரு தடவையாவது நாம ஃப்ரிட்ஜை சுத்தம் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், அடிக்கடி நாம ஃப்ரிட்ஜை திறந்து மூடுறது இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜை திறந்து மூடுறதை கம்மி பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரிட்ஜோட டோரோட சீலை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். வாரம் ஒரு தடவையாவது ஏதாவது லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா இந்த லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா, ஒன்னு டெம்பரேச்சரும் மெயின்டைன் ஆகாது, இன்னொரு நம்மளோட ஃப்ரிட்ஜோட கரண்ட் கன்சம்ஷனும் அதிகமா இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜோட டோர் வந்து ப்ராப்பரா சீலா இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அடிக்கடி திறந்து மூடுறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஃப்ரிட்ஜில் எப்படி நாம் இந்த பொருள்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். பணியர்கள் வந்து அவங்களோட வேலை இடங்களில் பொருள்களை அவங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு தத்துவத்தை பயன்படுத்துவாங்க. அதை 5S principle of Kaizen சொல்லுவாங்க. அதாவது 5S Kaizen தத்துவம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதன்படி பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது சார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி நம்ம என்னென்னா, அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி நாம் இந்த பொருள் தேவையா தேவையில்லையா அப்படின்னு பார்க்கணும். தேவையில்லை அப்படின்னா உடனடியாக அதை தூக்கி போட்டுறணும், அதுதான் சார்ட். ரெண்டாவது செட் இன் ஆர்டர்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை ஆர்டர் பிரகாரம் அடுக்கி வைக்கணும். இதுல வந்து நாம FIFO அப்படின்னு சொல்லலாம்,
ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். முதல்ல போகிறது முதல்ல வெளியில் வர்ற மாதிரி இருக்கணும். நாம் ஒரு சிஸ்டம் வச்சுக்கணும், சில பொருள்களை நம்ம உள்ளார வைக்கல, புதுசாக வாங்குற பொருளை முன்னாடி வச்சுட்டு நம்ம எப்போதுமே எடுக்கல, உள்ளார இருந்து எடுக்கலாம். ஸோ இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, இது ஃபீஃபோன்னு சொல்லுவாங்க, இது வந்து செட் இன் ஆர்டர், நம்ம என்ன ஆர்டரில் வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே தீர்மானிச்சுக்கணும். அடுத்து வந்து ஷைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷைன் அப்படின்னா நமக்கு இருக்கிற பொருள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியணும். ஸோ அதனால் எப்போதுமே ஃப்ரிட்ஜ் நம்ம யூஸ் பண்ணல, முடிஞ்ச வரைக்கும் நம்ம கண்ணாடி பொருட்களாக இருக்கணும், உள்ளார என்ன இருக்குன்னு தெரிகிற மாதிரியான பாத்திரங்களை நம்ம பயன்படுத்தலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாண்டர்டைஸ் சொல்லுவாங்க, எந்தெந்த பொருளை எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் தீர்மானிச்சுக்கணும். யூஸ் பண்ணுற எல்லாருமே பொருளை எடுக்கிறதும் அதே இடத்துலேருந்து எடுக்கணும், அந்த இடத்துல தான் திரும்ப வைக்கணும், இந்த இடத்துல தான் இந்த பொருளை வைக்கணும் அப்படிங்கிற லேபிளும் அங்கே இருக்கணும். ஸோ இதை ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சஸ்டெயின். சஸ்டெயின்னா தொடர்ந்து இந்த பழக்கம் வந்து நீடிக்கணும், இதை வந்து நம்ம கான்ஷியஸாக நம்ம செய்ய செய்ய இது பழக்கம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபைவ் வேஸ் பிரின்சிபல். ஜப்பானியர்கள் வந்து தங்களோட வேலையிடங்களில் அவங்க பயன்படுத்துகிற பொருள்களை வந்து இந்த மாதிரி அடுக்கி வைப்பாங்க. இதை நாம் ஃப்ரிட்ஜுக்கு பயன்படுத்தல, நம்மளோட உணவுப் பொருள்களை வந்து சரிவர பராமரிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட ஐடியா. ஸோ இந்த அஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சார்ட், செட் இன் ஆர்டர், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ், சஸ்டெயின். ஸோ நான் சொன்ன இந்த 10 பாயிண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறேன். இது இல்லாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணல, உங்களுக்கு ஏதாவது மருத்துவ ரீதியாக சந்தேகங்கள் இருந்தாலும், நல்ல விஷயங்கள் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.